ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அன்றைக்கி முட்டை மக்ரோனி செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம் பார்ப்போமா? வாங்க. ஒரு கப்பு வந்து மக்ரோனி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணியில் கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த மக்ரோனி உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். வெந்ததுக்கப்புறம் ஒரு வடிகரண்டியில் போட்டு வடிகட்டிட்டு ஜில் தண்ணி போட்டு வடிகட்டிக்கணும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ எப்படி செய்யலாம் பார்ப்போம் வாங்க. ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு முட்டையை வந்து போட்டுக்கணும். போட்டு அதையும் நல்லா கலந்து விடணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த மக்ரோனியை வந்து போட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ நமக்கு சுவையான முட்டை மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. சேலம் குக்கிங் டைம் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.